कृष्णं धर्मं सनातनं रामो विग्रहवान धर्मः साधु सत्यपराक्रमः। कण्णने धर्मं साक्षात् धर्मं, रामने पुण्यं साक्षात् पुण्यं। अप पुण्यं पुण्यश्लोकं என்று பெருமானையே புண்ணியமாக கொள்ளுதல் சிறந்த தர்மம். நாம பண்ற சின்ன சின்ன புண்ணியங்கள்லாம் சாமானிய தர்மம், அவனையே புண்ணியமாக கொள்ளுதல் மிகச்சிறந்த தர்மம். அப்படின்னா அவரை புண்ணியமா ஒத்துனுட்டு நம்ம புண்ணியத்தை நிறுத்தி விடலாமாண்ணா? அவரை புண்ணியமா பற்றி கொண்டு நாம பண்ற புண்ணியத்தினுடைய பலத்தை அவரிடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது புண்ணியத்திலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. காயேன வாச்சா சொல்லி அவரிடத்திலேயே புண்ணிய பலத்தை சமர்ப்பிக்க வேண்டும். புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவன் இவையாய் என்று ஒப்பிலியப்பன் திருவிண்ணகரப்பனுக்காக ஆறாம்பத்து மூணாம் திருவாய்மொழி போஷரம். புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்றிவை பகவானிடத்துல புண்ணியம் பாபம் பாப புண்ணியங்கள் ரெண்டுமே இருக்கு. நாம புண்ணியத்தை தான் பற்ற வேண்டும். அதான் நல்ல வினை நல்ல ஊழ். மிகச்சிறந்த புண்ணியமே பருவானிடத்தை சேர்ப்பிக்கும், ஏன்னா அவருக்கு பிடிக்கிறது. ஆனா புண்ணிய பாப ரெண்டு கர்மங்களையும் தொலைச்சாத்தான் மோட்சத்துக்கு போக முடியும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயித்தின் உபனிஷத் வாக்கியம் எட்டாவது பேரு முற்றிற்று. அடுத்தது ஒன்பதாவது பேரு போகம் அனுபவம் நுகர்ச்சி. அந்தந்த காலத்துக்கு வேண்டிய அந்தந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும். இது ரெண்டு விதமா பார்ப்போம். நமக்கு அந்தந்த ருத்துவுக்கு வேண்டிய பழம் கிடைக்கணும், அந்தந்த ருத்துவுக்கு வேண்டிய புஷ்பம் எல்லாம் கிடைக்கணும். நமக்கு இது கிடைக்கணும்னு தான் கல்யாணத்தின் போதே சொல்றோம். சப்தபதி நடத்துற பாருங்க, ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, த்ரீணிவிரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்சபசுப்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ருதுப்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது. இந்த பிள்ளை பெண்ணோட கட்டவரலை பிடிச்சி ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கிறான். வைக்கச்சு இதுல விஷ்ணு பின்னாடி வரட்டும், இதுல விஷ்ணு பின்னாடி வரட்டும், அவர் எல்லா செல்வத்தையும் கொடுக்கறார். அப்ப சொல்றது ருத்துக்கள் போது அந்தந்த அனுபவம் உனக்கு கிடைக்கட்டும். இந்தந்த ருத்துவில இன்னென்ன இருக்கட்டும், பாலா கொட்டட்டும், பசுமாடா இருக்கட்டும், பழமா கிடைக்கட்டும், எல்லாம் ஆத்ம பலம் சக்தி தேஜஸ் நன்னாவே இருக்கட்டும், எல்லாம் உனக்கு விஷ்ணு இந்த ஓரோரு அடியிலும் பின்தொடர்ந்து வருகிறார். அவர் கொடுப்பார் அவர் கொடுப்பார்ங்கிறதோட இது சாமான்யமா நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கிற நுகர்ச்சி. இது ஒரு பக்கம். ஆனா உண்மையான நுகர்ச்சி எது தெரியுமோ, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு போஷத். தாரகம் போஷகம் போக்யம் அனைத்தும் பெருமான். தனித்தனியா தாரகம் சோறு நிறைய விகிதமா கிடைக்கணும், தனித்தனியா போஷகம் சோறு கிடைக்கணும், தண்ணீர் கிடைக்கணும், வெத்தலைபா கிடைக்கணும், மாம்பழம் கிடைக்கணும், இமாம்பசம் இருந்திருந்தா கூட தேவையில்ல. இதெல்லாம் சரினா இது இத்தனையுமே கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் கிடைக்காது இல்லையா? அப்ப சித்திர வைகாசி ஆயிட்டு தானே கிடைக்காதே. அதனால உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் பகவான் அனுபவித்தா மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி, அவர் நாமத்தை சொன்னோம்னா கிளிப்பிள்ளையை வச்சு விளையாடினா மாதிரி, அவர் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிட்டோம்னா ரங்கராட்டம் சுத்திட்டு வந்த மாதிரி அப்படின்னு இருந்துட்டா எவ்வளவோ திருப்தி இல்லையோ. அதுதான் தாரக போஷக போக்யம் அனைத்தும் கண்ணனே இருந்துட்டால் அது நித்தியமான நுகர்ச்சி. அந்த அனுபவத்துல குறை வரவே வராது. அப்ப அதெல்லாம் அவர் இப்படி இருப்பார்னால் மாம்பழம் சாப்பிட்டாப்புல அவர் திருப்தி பெறார்னா. இதுக்கு தான் சர்வகந்தகா சர்வரசகான்னு சொல்றார். ஜகத்தில் இருக்கிற எந்த பதார்த்தங்களுக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் அவரால் தான் கந்தமே கிடைக்கிறதாம், அவரால் தான் ரசமே வருகிறதாம். கண்ணனே சொல்றாரு, ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூர்யோ. நான் கௌந்தேய ஏ அர்ஜுனா ரசோகமப்சு தண்ணீர்ல நான் தான் ரசமா இருக்கேன். பிரபாஸ்மி சசிசூர்யோகோ, சசி சூரியன் சௌந்தரி சந்திரர்களுக்கு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நான் தான் ஒளியாவே இருக்கேன். அப்ப எல்லா பதார்த்தத்துக்கும் அந்தந்த பெருமை கொடுக்கறது நான், என்ன அனுபவிச்சியானா எல்லா ரசமும் உனக்கு கிடைச்சிட போறது. ஆகவே உண்ணும் சோறு பருகு நீர்னு அவரையே கொள்ள வேண்டும். அவரை சாப்பிட்டுட்டோம்னா மத்த சாப்பாடு வேண்டியிருக்காது. பையத்து வாழ்வீர்கள் நாமன்னம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளியிலோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடின்னு பாசுரம் இல்லையோ. பரமநடி பாடினோம், பகவான் திருவடியை பாடினோம், அவன் நாமத்தை சொன்னோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா பெரியவாச்சான்ல உரையாசிரியர் எழுதினார் சாப்பிட்டுட்டவா மறுபடியும் சாப்பிட மாட்டாள் இல்லையோன்னார். உண்ணார்க்கு உண்ண வேண்டாவிரேன்னு வியாக்கியான். இப்ப எதை உண்டுட்டார்னா பரமநடி பாடுதல் உண்ணுதல். ஆகவே அது தவிர நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஏதும் வேண்டாம்னு சொல்லுகிறாள். அப்ப நுகர்ச்சின்னா அவன் அனுபவமே நுகர்ச்சி என்பது ஒன்பதாவது. அடுத்து பத்தாவது நம் அறிவு தர்மபூத ஞானம் புத்தி. இந்த புத்தி எதை பத்தி இருக்கணும்னால் பத்து லட்சம் நமக்கு தெரியும்.
அஞ்சு லட்சம் தெரியும், ஐயாயிரம் தெரியும், அஞ்சு தெரியும். தெரிய வேண்டி அஞ்சு தெரியுமோ? தெரிய வேண்டி அஞ்சு தெரிஞ்சாதான் புத்திங்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாமே. அறிந்தறிந்து தேறி தேறின்னு போஷணும், அறியணும் தேரணும். முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி மேலெழுந்த வாரியா ஞானம், அப்புறம் அது ஆழ்ந்து ஞானம். மிக்க இரநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினி செய் வேதத்தியல் பிராபியச பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனஹ பிராப்திபாயம் பலம் பிராப்தேஹ ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாஹ சேதிகாச புராணகாஹ முனையச்ச மகாத்மானஹ வேத வேதார்த்தவாதினஹ. இன்னும் சாஸ்திர வாக்கியமே இருக்கு. பகவான் பரமாத்ம ஸ்வரூப ஞானம் அஞ்சை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இதைத்தான் அர்த்த பஞ்சக ஞானம், அர்த்த பஞ்சக ஞானம்னுவார். இது வந்தாதான் புத்தி இருக்குன்னு அர்த்தம். ஞாதவ்ய பஞ்சக ஞானா ஞானங்கள்னு ஆச்சாரிய தேசத்துல சாதிக்கிறார். அறிய வேண்டிய ஐந்து பரமாத்ம ஸ்வரூப ஞானம், இறை உணர்வு, இறைவனை பத்தின அறிவு. ஜீவாத்ம ஸ்வரூப ஞானம், ஜீவனை பத்தின அறிவு. பிராபிய ஸ்வரூப ஞானம், அடைந்து புருஷார்த்தமா என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அந்த லட்சியத்தை பத்தின அறிவு. உபாய ஞானம், எதன் மூலம் அடைய போகிறோமோ அந்த வழியை பத்தின அறிவு. இத்தனால அடைய ஒட்டாம எது தடுத்துன்னு இருக்கோ அந்த விரோதிய பத்தின அறிவு. பரமாத்ம ஸ்வரூப, ஜீவாத்ம ஸ்வரூப, பிராபிய ஸ்வரூப, உபாய ஸ்வரூப, விரோதி ஸ்வரூபம், இந்த அஞ்சை பத்தின அறிவு ஏற்பட்டால்தான் அதுதான் அறிவு. அது இல்லாட்டால் அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞால துருமூர்த்தின்னு போச்சிடும். கீதாச்சாரியனுடைய கீதையை கற்றாத்தான் இந்த அறிவே வருங்கிறார். அப்ப புத்தி ஏற்படணும்னால் சேயனடியன் சிறியன் மிகப்பெரிய நாயன் துவரைக்கோனான் இந்த மாயன் அன்னோதிய வாக்கதனை கல்லார் ஏதிலராம் மெய்ஞானமில். ஞானம் இருக்கலாம், மெய்ஞானம் இருக்காது. கீதையை கற்றாத்தான் மெய்ஞானம் ஏற்படும். அறிவறிய பிரானை ஆழியங்கையனையே அலற்றி நரியனன் மலர் நாடி நன்குருகூர் சடகோபன். அரிய கத்துவல்லார் வைட்டனவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே நம்மாழ்வார் அஞ்சாம் பத்து திருக்குறுங்குடி பதிகத்தை முடிக்கிறார். அப்ப அரிய கற்றுவல்லார் நன்கு பகவத் விஷய ஞானம் ஏற்பட்டாத்தான் அறிவு இருக்குன்னு அர்த்தம். அதுவா அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கணும். இந்த அஞ்ச பத்தி கண்டிப்பா நீங்க விரிவா கேட்கணும், அப்பதான் நமக்கு ஞானமே ஏற்படுறதுன்னு அர்த்தம். ஆக பத்தாவது செல்வம் முற்றிற்று. அடுத்து பதினோராவது செல்வம், அழகு வேணும், சௌந்தர்யம், சுந்தரனா இருக்கணும், சுந்தரியா இருக்கணும், லாவண்யம் இருக்கணும், அங்காங்கமா அழகா இருக்கணும், மொத்தம் பார்த்தா அழகா இருக்கணும், சரீர ரமணனா இருக்கணும். குலசேகராழ்வார் சொன்னார், ஊநேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன் ஆனேரேழ்வென்னான் அடிமை திறமல்லால். அடிமை திறமல்லால் ஊநேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன். இது பளபளான தேகம் இருக்கிறது எனக்கு வேண்டாம். எனக்கு எது தெரியுமோ அழகு, ஆத்மாவுக்கு அழகு சேஷத்துவம். சேஷத்துவம்னா அடிமைத்தனம்னு போட்டுங்க. ஆத்மாவுக்கு சேஷத்துவம் தான் தர்மமே. மனத்தையும் பூவையும், அதாவது ஒளியையும் மனத்தையும் கொண்டு, மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்தனத்தையும் விரும்புமா போலே ஆத்மாவை சேஷமென்னே ஆதரிக்கும்னு பிள்ளை உலகாசிரியன் சாதிக்கிறார். ஒரு மாணிக்கத்துக்கு பெருமே ஒளி இருந்தாதான், புஷ்பத்துக்கு பெருமே மனம் இருந்தாதான். ஆத்மாவுக்கு அழகு சேஷத்துவம், அடிமைத்தனம், பாரதந்திரியம், அவனே பிரயோஜனமாக இருத்தல். என் பிரயோஜனத்துக்காக இல்லாமல் இறைவனுடைய பிரயோஜனத்துக்குன்னே இருந்தேன்னால் அதுதான் சேஷத்துவம். பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமேவ சசேஷா பரசேஷி யஸ்யஸ்வரூபம் சசேஷா. பெருமானுடைய பெருமை சேர்க்க அவர் நல்லத்துக்கே நான் உழைச்சின்றிருக்கணும், அவர் விருப்பப்படியே நான் நடக்கணும், என் பிரயோஜனத்துக்காக இருப்பதே கூடாது, அவருக்காகவே இருக்கணும். இந்த அழகு, இந்த சேஷத்துவங்கிற அழகு என்னிடத்துல வந்துடுத்துன்னு வச்சுங்க, பெருமாள் இந்த அழக கண்கொட்டாம பார்த்துட்டு போலாம். ஒரு பாட்டில் ஆழ்வாரே சொன்னார், இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடிக்கீடன்னு அறுத்தித்தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனந்தான் புகுந்து எந்தன் கருத்தையுற வீத்திருந்தான் கண்டுகொண்டே. அழ்வார் ரொம்ப அழகா இருந்தாராம், பார்த்துட்டே இருக்கார் பெருமாள். என்ன அழகுன்னா அடிமைத்தனம், ஆனேரேழ்வன்னான் அடிமைத்திறமல்லால்னு குலசேகர ஆழ்வாருடைய போஷம். அதுதான் நமக்கு எப்போதுமே வேண்டியது. ஆக கேட்டியேன்னு சொன்னால் அழகு. திருப்பாவிலே இருபத்தி ஆறாவது பாசுரம், நாளையமணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல்னு பாட்டு இல்லையோ, இத்தனை பாட்டாத்தான் நல்லா கேட்டுதானே இருக்கார். இப்ப என்ன ஆண்டாள் திடீர்னு கண்ணனை பார்த்து கேட்டியேல், நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருப்பீள், கொஞ்சம் நாழியாருது தொய்வடையராப்புல இருந்தா கொஞ்சம் நிமிந்து உட்காந்து கேளுங்கிற மாதிரி. அதை போல ஆண்டாள் ஏதோ கண்ணா கேட்டியேல்னார். கேட்டியேல்னா அவர் ஏதோ பராக்கு பார்த்துட்டாருன்னு அர்த்தம். எங்க பார்த்தார்னா ஆண்டாளுடைய பேரழகு கண்ணப்பட்டு பாட்டை விட்டுட்டாரா கண்ணன், அதனால கேட்டியேல். என்ன அழகுன்னா சேஷத்த பாரதந்திரமாகிற அழகு என்னதான் பூர்வர்களுடைய வியாக்கியானம். ஆக சேஷத்தமே
அழகு கூட்டும், பாரதந்திரியம் அழகு கூட்டும். கிஞ்சித்து காரம் ஒரு துளி கைங்கரியம் பண்ணினோம்னால் அதுவே அழகூட்டும். ஆக அழகும் பார்த்தோம். 11வது செல்வம், அதுக்கப்புறம் 12வது செல்வம் பெருமை. நல்ல அபிமானத்தோட இருக்கணும் இல்லையோ சாமி, அபிமானம் கூடாதுன்னு வாழே. அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னா பெருமையே சொல்லிக்க கூடாது. ஆத்ம பிரசம்ச தற்புகழ்ச்சி கூடாதுன்னு வாழேன்னா அது வேற பெருமை, இது வேற பெருமை. எனக்குன்னு எனக்கு பெருமை இருக்குதுன்னு சொன்னா அதை நான் சொல்லிக்கவே கூடாது. ஆனால் எங்கள் தாத்தாவால் இருக்கு, எங்கள் தாப்பனாரால் இருக்கு, எங்கள் ஆச்சாரியனால் பெருமை இருக்குன்னு சொன்னால் தாராளமாக சொல்லிக்கலாம். இந்த அபிமானம் கூடுங்கிறா, இதுக்கு சாத்திக அபிமானங்கிறா. உபன்யாசம் முடிஞ்சது, என்னம்மா சொன்னார் என்னம்மா சொன்னார்னு ஒரு வித்வானை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, எனக்கு ஏது இதெல்லாம் இப்போ இனிமே தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறது வாஸ்தவம். இந்த சுவாமி ரொம்ப ஆழ்வார் இடத்துல பக்தி இருக்கிறவர். ராமானுஜர்னா என்ன வேணால் செய்வர். இந்த சுவாமிக்கு நாதமுனிகள்னால் எல்லாம் அவர் தான் இப்படின்னு ஒருத்தர் கொண்டாடினார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா, எனக்கு ஒன்றும் ஆழ்வார்கிட்ட பக்தியும் இல்லை, அதுவும் இல்லை. இப்போ இப்படி நாரான்னு சொல்லி பழன்னா இது எனக்கா ஏதோ பெருமை இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாமே தவிர, இன்னொருத்தரை வச்சு பெருமை சொன்னா மறுக்க முடியாது. அந்த அபிமானம் அந்த பெருமை சொல்லிக்கொள்ளத்தக்கது. அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அச்சிந்தயித்வான்னு பெரிய முதலியார், அதாவது மிகச்சிறந்தவரான ஆளவந்தார் அந்த சுவாமி ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய கடைசியில் சாதிக்கிறார். அப்ப நம்மை பார்க்க வேண்டாம், பெரியோர்களை பார்த்து பண்ணிக்கணும். ராமனுக்கே பெருமை, தாசரதினா அவருக்கு ரொம்ப பெருமையா. ராமன்னா சிரிக்க மாட்டார் அவர், என்ன ராமன்னா அவர் பெருமை, தாசரதினா அப்பா பெருமையோ இல்லையோ. அதனாலதான் அதை சொன்னா தான் பெருமையே. அதே போல வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம். பேரையே காணுமே சுவாமி, அவர் பேர் வியாசர், அதை அரை எழுத்துல இருக்குப்போ. அதை விட்டுட்டு வசிஷ்டருக்கு பேரனுக்கு பேரன் சக்திக்கு பேரன் பராசரருக்கு பிள்ளை சுகருக்கு அப்பா அவர் யாருன்னே விட்டுட்டீரனால் இதெல்லாம் தான் பெருமை இருக்கு இப்போ. அதனாலதான் வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரம கல்மிஷம் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு படவடியேன்னு பெரியாழ்வார் போஷரம் இல்லையோ. அபிமானம் வேணும், அடி என் கைங்கரியத்துல விடாது இருக்கிறவன். 7 தலைமுறைக்கு கைங்கரியம் போனது கிடையாது, எத்தனை தலைமுறையா பகவத் விஷயத்துலதான் ஈடுபட்டிருக்கோம், வெளி விஷயங்களுக்கு போனது இல்லையே இப்படின்னு சொல்றதே ஒரு பெருமை இல்லையோ. அந்த பெருமை தான் அபிமானம் அபிமானம்ங்கிறார். அந்த பெருமானுக்கு இருக்கிற அபிமானத்தையே ஆண்டாள் போஷரத்தில் பாசுதூர்த்தி கிடந்த பார்மகட்டு பண்டொரு நாள் மாசுரம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம். பகவானுக்கு வராக பெருமாளுக்கு அபிமானமே இல்லையா, ஈஸ்வரத்து அபிமானமே இல்லாமல் மற்ற பன்றியோட பன்றியா பிறந்தார். அவரே அபிமானத்தை விட்டுருக்கார், நாம போய் ராஜச தாமஸ் அபிமானம் வச்சுக்கலாமா? அப்ப அவர் திருவடிகளை பணிந்தோங்கிற அபிமானம் இருக்கணும். நாம அடியன் ஒரு பெரிய ஆச்சாரியனை பச்சினவ ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தி பக்தர்களுக்கு பக்தன். இந்த பெருமையெல்லாம் சொல்லிக்கணும், நமக்குன்னு இருக்கிற பெருமை தான் சொல்லிக்க கூடாது. 12வது முடிந்தது, இனி 13வது இனிமை. பரமபோக்கியமா இருக்க வேண்டியது, பழகறதுக்கு இனியவரா இருக்கணும், பேச்சுக்கு இனியவரா இருக்கணும். ஆஞ்சநேயர் பேச்சின் இனிமையாலேயே சீதையே கவர்ந்து தற்கொலை முயற்சியிலேருந்து தடுத்துட்டாரே. சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம்னு ராமாயணத்துல ஸ்லோகம், அவர் பேசின பேச்சு சொன்ன ராமாயண கதையில மயங்கிட்டாள். அப்படி பேசினா உண்டானால் என்னதான் கவிஞரா நம்மாழ்வார் இருந்தாலும் அவரை பத்தி பாடின மதுர கவிகளுக்கு தான் அந்த மாதுரியம் தெரியும். அவிதது விஷயாந்தர சட்டாரே உபனிஷதாம் உபகான மாத்திர போக அபிஜகுணவசாத் ததேக சேஷி மதுர கவிஹதையே மமாவிரஸ்து. கண்ணனன் சிறுத்தாம்பு 11 பாசுரங்கள் பாடினார். நாவினால் நவி சின்பமெய்தினேன் மேவினேனவன் பொன்னடி மெய்மையே தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. அந்த கண்ணனன் சிறுத்தாம்பு என்ன மதுரம், மதுரம் தொண்டர் கமுதுண்ண சொல்மாலகள் சொன்னேன் என்னும் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் என்னும் கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே என்னும் ஆழ்வார் எப்படியோ பரம மதுரமா பாடியிருக்கலாம், ஆனா அவருக்கு மதுர கவிகள்னு பேர் இல்லை. அப்ப அந்த மதுரமா பேசுறது பழகுவதற்கு எளியவரா இருக்கிறது யாரு கிடைச்சது, பக்த பக்தனான மதுர கவிகளுக்கு தான் கிடைச்சது. அப்ப பெருமானை பற்றின விட பாகவதனை பற்றினவனுக்கு தான் அத்தனை மாதுரியம் வரும், அத்தனை அழகு வரும், பேச்சில் இனிமையே வரும். இவர் ஒரு பாசுரம் பாடினா நித்த சூரிகள் கூட இன்னும் கேட்கலாமா கேட்கலாமாங்கிறார். பழகுவதற்கு ரொம்ப எளியவரா இருக்கார். நம் ஆச்சாரியர்கள் யாருமே கிட்டுவதற்கு கஷ்டமானவாளே இல்லை, சிரிச்சுட்டே இருப்பா சந்தோஷமா இருப்பா, நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை பார்க்க மாட்டா, என்னமோ தெரியாதவன் பண்றான், ரொம்ப சுலபமா போடுவாளே தவிர அது கண்டு கொதித்தெடுவதே கிடையாது இல்லையோ. இந்த இனிமை நம்ம ஒத்தொத்த இடத்துல இருக்கணும், எல்லாராலும் நாம் அணுகப்படணும், நம்மால் அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். இது 13வது பார்த்தோம். அடுத்து 14வது துணிவு வேணும். துணிவு வேணும்னா தைரியம் வேணும்னு அர்த்தம். எதில் துணிவு வேணும், நாராயணனே
நமக்கு பரையதிருவான் என்று உபாயத்தில் உறுதி வேணும். நமக்கு மோட்சம் கிடைக்குமோ கிடைக்குமோ அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. நிறைய பாபங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கமே, என்னமோ சரணாகுதின்னு சின்னதா ஒண்ண பண்ணிருக்கமே, கிடைச்சிருமா சந்தேகப்பட்டே இருக்கும் பாருங்க. இல்ல இல்ல, பகவான் ரொம்ப வலியவர், அவர் முக்தி தரேன்னு சொல்லியிருக்கார், கொடுத்தே தீருவார். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று உபாயத்தில் நமக்கு துணிவு இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் விட்டார்னா, இன்னாக நாளையேயாக இனிச்சிறிது நன்னாக, நீ இன்னி கொடு நாளை கொடு என்னைக்கு வேணா தொடு, நின் அருள் என்பாலதே, கண்டிப்பா நீ கொடுத்துத்தான் ஆகணும், நான் பெற்றுத்தான் ஆகணும். இதை எவ்வளவு தைரியமா ஆண்டாள் பிரார்த்திக்கிறா தெரியுமோ. நமக்கானா பெருமாள்கிட்ட கேட்கறதுக்கு பயமா இருக்கும் இல்லையோ, கைங்கிறது மட்டும் தைரியமா கேட்கலாங்கிறார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்சாமரை அடியே போத்தும் பொருள்களாய் பெச்சம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குச்சேவலங்களை கொள்ளாமல் போகாது. இன்று பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, நீ கொடுக்கிற பறையெல்லாம் நான் வாங்கிக்க வரதா இல்லை. பெருமாள் பெரிய வாத்தியத்தை கொண்டு வச்சுட்டார். ஆண்டாள் பறை பறைன்னு தொண்டு புரிதலை கேட்டாள் கைங்கிறத்தை. பெருமாள் அதை புரிஞ்சுக்காம பறைய பறையன்னு தோல் கருவியை கொண்டு வச்சுட்டார். ஆண்டாள் உடனே கோச்சுனுட்டு, இன்று பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, இதை கேட்டா இத்தனை பாட்டா நான் பாடிட்டு இருக்கேன். எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். கைங்கரியமாகற பறைய கேட்டேனே தவிர இதில்லைன்னு தைரியத்தோட கேட்டால், ஆக உபாயத்தில் துணிவு வேண்டும், உறுதி வேண்டும், கண்டிப்பா நடக்கும்ங்கிற தைரியம் வேணும். அது பதினாலாவது தைரியம், உபாயத்தில் இருக்க வேண்டிய தைரியம் பார்த்தோம். அடுத்து பதினஞ்சு பதினாறு ரொம்ப சுலபம். பதினஞ்சு நோயின்மை, நோயற்ற வாழ்வுதான் செல்வம். என்ன பண்ணா கிடைக்கும்னா, பகவானுக்கு பல்லாண்டு பாடினால் நோயின்றி வாழலாம். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்காதொன்னும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல். நன்னா பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்கோ, என்ன தொலையுங்கிறார் ஆழ்வார். கொன்று உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீ எனவெல்லாம் நின் இவ்வுலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார். கொன்று உயிரை சாப்பிடக்கூடிய வியாதி பகை பசி தீயன எல்லாமே ஒழிஞ்சு போடும். நூற்பாசுரம். கழிப்பும் கவர்வு மற்று பிணிமூப்பில்லா பிறப்பெற்று ஒளி கொண்ட சோதியமாய் உடன் கூடுவதென்னுகுலோ துளிக்கின்றவான் சுடராடி சங்கேந்தும் அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே. என்னைக்கு பெருமான வைகுந்தத்தில் சேரப்போறேனோ, கழிப்பும் கவர்வு மற்று ஒன்னும் சுகதுக்க வேறுபாடே கிடையாது, பிணி மூப்பில்லா பிறப்பற்று, பிணி கிடையாது மூப்பு கிடையாது பிறப்பு கிடையாது, இது ஏதும் இல்லாதிருக்கணும்னால் திருமந்திரத்தை உணர வேண்டும், எட்டெழுத்து மந்திரம் தெரியணும், அப்பதான் வியாதியே தொலையும். மருந்து சாப்பிட்டா இந்த வியாதி போயிடும், ஆனா எட்டெழுத்து மாத்திரை மூணு மாத்திரை உள்ளட வாங்கி நல்லா இருக்கு பாருங்க. ஓம்காரம்ங்கிறது ஒற்றை எழுத்து சொல், அதுக்கு மூணு மாத்திரை இருக்கு. இப்போ எப்ப ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் எப்ப போகும், மாத்திரை சாப்பிட்டா. மாத்திரை சாப்பிட்டா நோய் போடுமோ இல்லையோ, இப்ப மாத்திரை தான். மூணு மாத்திரை மூலமாகிய மந்திரத்தை மூணு மாத்திரை உள்ளட வாங்கி நாம சொல்ல வேண்டிய மாத்திரை ஓங்காரம். ஓங்காரம் மாத்திரை எதுல இருக்கு, திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை சொன்னால், எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே ந தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. நாராயணாயாங்கிறது புரிஞ்சதுனாலே வியாதியே வராது. எது வியாதி, பகவான் அனுபவிக்கிறத விட்டுட்டு வேற எத்தையோ அனுபவிக்க போறோமோ இல்லையோ, அதுதான் வியாதி. அவனே பிராபியம் இருக்கிறத தவிர்ந்தால் பிரயோஜனாந்தர சம்பந்தம் வியாதி, அது வரவே வராது, அது தள்ளு என்பதைத்தான் பதினஞ்சாவது பார்த்தோம். அது நோயின்மை. குடைந்து வண்டுண்ணும் துடாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன், மிடைந்த சொல் தொடை ஆயிரத்துளிப்பத்தும் வல்லவர் உடைந்து நோய்களை ஓடுவிக்குமேனு பாசுறோம். முதல் பத்து ஏழாம் திருவாய்மொழி, இந்த பாட்டை எல்லாரும் சொல்லணும். திருவாய்மொழி முதல் பத்து ஏழாம் திருவாய்மொழியை, உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே, இந்த பத்து பாட்டை சொன்னா நோயெல்லாம் ஓடிபடுங்கிற ஆழ்வார். பிறவி என்ன நோயும் ஒண்ணும் பண்ணாது, வெளி பிறவியில இருக்கிற நோயும் ஒண்ணும் பண்ணாது. அப்ப நோய் தீரணம்னால் பகவான் அனுபவத்தை தவிர வேற அனுபவத்துக்கு போறது நோய். அது எட்டெழுத்து மந்திரத்தை தெரிஞ்சுட்டா அந்த நோய் தொலைஞ்சே போயிடும். இப்ப கடைசி பார்க்க போறோம், வாழ்நாள் நீண்ட ஆயுள் நமக்கு வேணுமேனால் ஆழ்வார்கள் அழறா. நாளையலறியே எனக்குள்ளன வைக்கவே வைக்காதே, ஆயுளே கொடுக்காதே, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோ, உடனே மோட்சம் கிடைக்குமா. வேத நூல் பிராயம் நூறு மனிஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை இப்பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. பிறவியே வேண்டாம், பிறவியில் ஆயுஷும் வேண்டாம், உடனே கூட்டின் போ உடனே கூட்டின் போ. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அதே திருமங்கியாழ்வார் என்ன தெரியுமோ பாடினார், எட்டாம் பத்து ரெண்டாம் திருமொழி,
தெள்ளியீர் தேவர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வண்ணர் ஓதுள்ளு நீர் கண்ணபுரம் தொழிதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே. திருக்கண்ணபுரத்துக்கு பாடின்னு வந்தார். முதல் பாட்டாச்சு, நாலாம் பாட்டாச்சு, எட்டாம் பாட்டாச்சு, பத்தாவது பாசுரம் முடியறது. கார்மலி கண்ணபுரத்தெம் அடிகளை பார்மலி, இந்த உலகத்திலேயே பெருமை பெற்றிருக்கிற பார்மலி மங்கையர்கோன் பரஹாலன் சொல் சீர்மலி செந்தமிழ் பாடல். இந்த திருக்கண்ணபுரம் பெருமான பாடின இந்த செந்தமிழ் பாடல் இருக்கே, அதை யாரு சொன்னாலும் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களேன்னு பாட்டு. வையத்து நீடு நிற்பார்கள்னா ஆயுரா சாஸ்தேன்னு சாஸ்திரம் சொல்றது, நீண்ட ஆயுளோட இருப்பான் சொல்லலாமா? மோட்சமோனோ மோட்சமோனோன்னு சொல்ல வேண்டிய ஆழ்வார் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே ஏங்கிறதுக்கு பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் கடைசி சாதித்தார். ஏனெனில் தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருக்கக்கீர் அனுபவம் இந்த லோகத்துல உண்டே தவிர வைகுந்தத்தில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. திருக்கண்ணபுர அனுபவமும் திருமங்கி ஆழ்வாருடைய திருமொழி அனுபவமும் இந்த பூலோகத்துல தான் இருக்கு. இங்க இருக்கிற நாள் வரைக்கும் இருந்து அந்த பாட்டை நான் அனுபவிக்கணும், அப்புறம் பார்த்துப்போம் எப்ப போறோங்கிறத அப்ப பார்த்துப்போம். அப்ப நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே, இந்த லோகத்துல நீண்ட நெடுங்காலத்துக்கு இருக்கலாம், ஆழ்வார் பாசுரங்களை அருளி செயல்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா இருக்க முடியாது. அதனாலதான் நம் பிள்ளையை போல்வார் பொழுதுபோக்கும் அருளி செயலிலே யாம்படி இருக்கும் நம் பிள்ளையை போல்வார். ஆக கல்வி வித்யா பிரம்ம வித்தையே வித்யா, வலிமை பலம் இந்திரியங்களை ஜெயிப்பதே பலம், புகழ் யசஸ்ஸு எப்போதும் பெருமானிடத்திலே புண்ணியத்தின் பலத்தை சமர்ப்பித்து தொண்டு புரிந்தாலே புகழ், வெற்றி பெற வேண்டும் காமக்ரோதங்களை ஜெயிப்பதே ஜெயம், நன்மக்கள் சந்தானம் ஏழேழு பிறவிக்கும் கைங்கிற்றத்தில் தடங்கள் இல்லாத குழந்தைகள் அப்படி இருக்கிறதான் நன்மக்கள், பொன் காஞ்சனம் பெருமான் திருவடிகளே காஞ்சனமாக கொள்ள வேண்டும், அவருடைய பாசுரங்களே காஞ்சனம், நெல்லாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நெல்ல கொடுக்கணும், நாமே அன்னமாக இருந்து பெருமாளுக்கு போஜனமாக போக வேண்டும், நல் ஊழ் புண்ணியம் வேணும், புண்ணியத்தை நன்னா சம்பாதிச்சுக்கணும், பலத்தை பகவான் இடத்துல கொடுத்துடணும், எல்லாத்த விட சித்த புண்ணியமாய் அவனே சிறந்த புண்ணியமாய் விசேஷ புண்ணியமாக பெருமானிடத்திலே சரணம் பற்ற வேண்டும். ஒன்பதாவது நுகர்ச்சி, மற்றெல்லாம் நுகர்ச்சி, லோகத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நமக்கு வேணும் தான் வாஸ்தவம், ஆனா சப்தபதியும் போது பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார் அத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நுகர்ச்சியினுடைய கடைசி நிலை என்ன? பெருமானையே தாரகம் போஷகம் போத்யம், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையா அனுபவிப்பது நுகர்ச்சி. அறிவு புத்தி எத்தனையோ ஐயாயிரத்தை பத்தி இல்லை, ஏதோ அஞ்ச பத்தி இல்லை, அறிய வேண்டிய ஐந்தை பற்ற அறிவு, அர்த்த பஞ்சக ஞானமே அறிவு புத்தியாகிறது. அழகு எதென்னால் ஆத்மாவின் அழகே அழகு, சரீரத்தின் அழகு அழகல்ல, ஆத்மாவுக்கு சேஷத்துவம் அடிமைத்தனம், அந்த பாரதந்திர சேஷத்துவமே ஆத்மாவுக்கு அழகு. பன்னிரண்டு பெருமை பெற வேண்டும், நம்மால் வரும் பெருமை அல்ல, பெரியோர்களால் நமக்கு சம்பந்தத்தால் இருக்கிற பெருமை, கண்டிப்பா பெருமை அபிமானம் இருக்க வேண்டும். பதிமூணு இனிமையாக இருக்க வேண்டும், பேச்சில் இனிமை பழகுவதில் இனிமை நம்முடைய பாசுரத்திலேயே இனிமை இருக்க வேண்டும். பதினாலு துணிவு இருக்கணும், பகவான பற்றிருக்கோம் மோட்சம் கண்டிப்பா கொடுப்பார், உபாயம் அவ்வகித உபாயம் நழுவாது என்ன, உபாயத்தில் உறுதியான புத்தி இருக்க வேண்டும். நோயின்மை வேணும், திருமந்திரத்தை கற்றால் வியாதி நெருங்கவே நெருங்காது, அதுல மூன்று மாத்திரையோட இருக்கிற ஓம்காரமாகிற பிரணவமே நோயை ஓட்டிவிடும். நாராயணாயா சப்தத்தின் பொருளால் மற்றத்தை ஆசைப்படாமல் அவனையே ஆசைப்படுவோம், நோய் இருக்காது. ஆயுள் இருக்குமானால் கண்டிப்பா வேணும், வெறும் வெற்று ஆயுள் அல்ல, ஆழ்வார் பாசுரங்களை அனுபவித்து ஆச்சாரியர்கள் உபதேசங்களை கேட்டு அதன்படி கைங்கேற்றம் பண்ண வேண்டிய நீண்ட ஆயுள் எப்போதும் நிலை பெற்றிருக்கட்டும். இதைத்தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்தலாய், குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயராய் எனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் பருளும் என்ன திருமங்கையாழ்வார் சாதித்திருக்கார். அதை போல் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கிற எல்லாருக்கும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தாலே எல்லா ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தாலே நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்களம் என்று சொல்லி அமைகிறேன்.